அன்பார்ந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தியை கேட்கக்கூடிய என் பாசத்திற்குரிய அன்பு மக்களே, இது இந்த நாளிலே இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தியானது கடந்த 4 வருடங்களாக நமது கரங்களிலே தவழ்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய ஆதரவுக்கும் ஒத்துழைப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று முதல் இந்த செய்தியானது ஒரு புது பொலிவு பெறுகிறது. மாதாநகர் பங்கு மக்கள் என்னோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாட்களுக்குரிய வாசகங்களை வாசித்து நமக்கு ஜீவிப்பதற்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். என்னோடு இணைந்து உதவி செய்கின்ற என் அன்புக்கும் பாசத்திற்குரிய மாதாநகர் பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி பார்க்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இன்று புது காலத்தின் 27 ஞாயிறு, அக்டோபர் மாதம் 6 தேதி. முதல் வாசகம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபக்குக் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 2-3, அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 2-4 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரல் இடுவேன், நீரும் செவி சாய்க்காதிருப்பீர்? இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர்? நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர்? கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே. காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது, அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது, இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாள் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலி நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை
கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். பல்லவி, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு வேர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையே வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவளே, பணி செய்து நிறைவை காண்போம். நாம் ஒவ்வொருவருமே மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு வாழ இன்று இயேசு சொல்லும் சிறப்பான ஒன்று, நாங்கள் பயனற்ற பயனாளிகள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்ற மனநிலை நமக்கு எப்பொழுதும் வர வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு நிம்மதியற்று போவதற்கு காரணம் வீணான எதிர்பார்ப்புகள், அதை தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஏமாற்றங்கள், அதன் தொடர்ச்சியாக விரக்தி, அதன் விளைவு உடல் நோய், மனநோய், நான் பணியாளன் தொண்டன் என்ற உணர்வு மேலோங்குகிற பொழுது இவை அனைத்துக்கும் இடமே இல்லை. எனவே வாழ்விலே நிறைவும் நிம்மதி இருக்கும். நாம் இறைவனுடைய பணியாளர் என்ற எண்ணம் முன்னிலையில் இருந்தால், குடும்பத்திலே மனைவி மக்களுக்கு அன்புடன் பணி செய்வதை பெருமை என நாம் கொள்வோம். அலுவலகத்தில் உள்ளோரை சகோதர சகோதரியாக நாம் காண்போம். அண்டை அயலாரை அன்பர்களாக நாம் கருதுவோம். ஆண்டவரும் அதை பாராட்டுவார், அனைவரும் வாழ்த்துவார்கள். நம்முடைய உள்ளத்திலே அந்த மகிழ்ச்சி தங்கும். நான் ஒரு பணியாளர், என் கடமைத்தான் செய்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிற பொழுது நாம் நிம்மதியாக வாழ்வோம். அந்த நிம்மதிக்காக இன்றைய நாளிலே நாம் ஜெபிக்கலாமா? அன்புக்குரிய, அக்டோபர் மாதத்திலே அன்னையினுடைய ஒரு சில தெளிவுகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஜெபமாலையிலே மாதா அன்னை மரியாள் முன்னிலைப்படுத்தப்படுவது ஏன் என்ற விளக்கத்தை இந்த கலந்துரையாடல் மூலமாக நாம் பெறுகிறோம். நாமும் இந்த கலந்துரையாடலே நாம் கலந்து கொண்டு இதை பற்ற தெளிவுகளை நம்மை சார்ந்த மற்றவருக்கு நாம் சொல்லுவோம், ஒரு தெளிவை கொடுப்போம். ஜெபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அக்டோபர் மாதத்தில் நம்மிடம் இருக்கிற ஒரு சில சந்தேகங்களை கலந்தாலோசித்து அந்த சந்தேகங்களுக்கு நாம் இந்த நாட்களில் தீர்வு கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த விளக்கங்களுக்கு பிறகு நேற்று தினம் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது, மனுஷியான மரியாளை நீங்கள் இவ்வளவு கனப்படுத்துவது வேதத்துக்கு புறம்பானது அல்லவா? நீங்கள் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை போலும் தம்மை மாட்சிப்படுத்துபவனை நாமும் மாட்சிப்படுத்துவோம். 1 சாமுவேல் 2:30 யாவே கடவுள் சொல்கிறார். அதாவது, ஆபிரகாம் மோசே என்று பேர் சொல்லி அழைக்கும் மூவர் இறைவன் அதிதூதர் கப்ரியேல் வழியாக அன்னையை அருள் நிறைந்த மரியை வாழ்க என்று வாழ்த்தி அவரை
கனப்படுத்துறார். லூக்காஸ் சுவிசேஷம் 1:28 வாசிக்கலாம். சுதனாகிய இயேசுவை கருத்தாங்கிய வேளையிலே இதோ எல்லா தலைமுறையினரும் தன்னை பேருடையாளன போற்றுவர். லூக்காஸ் சுவிசேஷம் 1:48 தீர்க்கதரிசனமாக சொல்லி எல்லா மனிதர்களும் எக்காலத்திலும் அவளை கனப்படுத்துவார்கள் என்று அறிவிக்கின்றார். பெண்களிடம் பிறந்தவர்கள் சிறந்தவர் திருமுழுக்கு யோவானே என்று வாழ்த்தியது போல மத்திய நுட்செய்தி 11:11 பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் மரியாளே என்று தூதரும் ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத்தம்மாளும் கனப்படுத்தினார்கள். ஆக இந்த இறை வசனங்கள் இவ்வாறு இருக்க நம் அன்னையை வாழ்த்தாமல் இருந்தால் உண்மையிலே அது திருவீலியத்திற்கு எதிரானது. ஆக நிச்சயமாக இந்த ஒரு பேஸ் வந்து திருவீலியத்தில் இருக்கிறது. இதுதான் நாம் வந்து கடந்த 3 நாட்களாக பார்த்தோம். இந்திய நாளிலே அன்னை மரியாளுடைய அந்த அருளறை ஜெபத்திலே நாம் ஏன் அன்னையை நாம் புகழ்கின்றோம் என்பதை நாம் இன்று கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே ஒரு சரியான தெளிவை உன்னுடைய தாய் நமக்கு தர நாளிலே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அம்மா, இதோ உம்முடைய அரவணைப்பை தேடி இந்த உம்முடைய வழியில உம்முடைய பாதையில நாங்கள் பயணிக்கிற இந்த நாட்களிலே எங்களுடைய எங்களுக்கு ஒரு சரியான தெளிவை தந்துடுங்கம்மா. உம்முடைய பாதையில சரியான பாதையில் வழி நடத்துங்கம்மா. எங்களை கைவிட்டாதீங்கம்மா. அன்னிடம் உருக்கமாக அன்னை அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம். இம்மை அனைத்திலும் அருள் மழையே, வரம் கொடுத்துடும் குல விளக்கே, உம்மை நம்பி வருகின்றோம், உதன் பாதம் வேண்டினும். அம்மா வாழ்க, வாழ்க மரியே, அன்னை மரியே நீ வாழ்க என்று சொல்லி அன்னையை வாழ்த்தி போற்றி புகழலாமா? அனைத்திடும் அருள் மறியே, வரும் கொடுத்திடும் குல விளக்கே, உமை நம்பி வருகிறேன், உந்தன் பாதம் வேண்டினே. அம்மா வாழ்க, வாழ்கவே நீர் என்று வாழ்கவே. அம்மா வாழ்க, வாழ்கவே நீர் என்று வாழ்கவே. கருணையில் தாய் மாறி நீ வேண்டுதல் ஏற்கிறீ, எம்மை நேசிக்கின்ற கருணை உள்ளம் தாய் மாறியே, எங்கள் குலவிலக்கே உம்மை நம்பி வருகிறோம், வரும் கொடுத்திடுவாய் அன்னை தாய் மாறியே. எம்மை அனைத்திடும் அருள் மாறியே, வரும் கொடுத்திடும் குலவிலக்கே. அன்புக்குரியவர்களே, குட் மார்னிங் ஜீசஸ் என்ற இறை செய்தி வழியாக ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னையுடைய மாதம். இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலில் நமக்கு இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு நாம் பதில் கலந்து ஆலோசித்து ஒரு சரியான விளக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது இந்த நாளிலே இதை நம்முடைய சகோதரர் வந்திருக்கிறார்கள். அன்னை மரியாளை பற்றி, ஜெபமாலை பற்றி வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாமே. நிறைய இருக்கு ஃபாதர். பிரதர் நேற்று சொன்னார், ஆனால் எப்படி சொன்னாலும் அவர் தெளிவுபடுத்துகிறாரு. இந்த கேள்விக்கு வரான்னு சொல்ல முடியுமா பாருங்க. அதாவது நேற்று பிரதர் சொன்னார், ஜெபமாலை சொல்கிறதுனால மாதாவை முன்னிறுத்தி அந்த அம்மா புகழ மாதிரி அவரை ஆண்டவரை புகழதா சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு மாதா முடி நிறுத்தணும்? அது நேராக ஆண்டவரே வந்துடலாம்ல. அதுதான் நான் மாதாவை முன்னிலைப்படுத்துதல் ஏன் அவரே வரலாம்ல? நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிட்ட நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஆழமான ஒரு விளக்கம் தேவைப்படும் போல் தெரியுது. கண்டிப்பா எந்த பார்வையில் வந்து அவரை தடம் மாறின மாதிரி எனக்கு தெரியல. சரி, அந்த மாதிரி கேள்விகள் தான் இன்றைக்கு வந்து தேவைங்கிறது தான். ஏன்னா மக்கள் வந்து இவர் நேரடியாக இங்கேயே கேட்கிறார், பதில் கிடைக்கிறது. மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சமயத்தில் கேட்கக்கூடாத இடத்துல போய் கேட்கிறாங்க, தவறான விளக்கத்தை வாங்குறாங்க, அதுதான் சரின்ட்டு போகிறாங்க. இவர் கேட்கிற கேள்விகள் தான் வந்து மக்களை வந்து இன்னும் ஆழப்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் பிரதருக்கும் ஆக்சுவலாக நம்ம நன்றி சொல்லணும். நல்ல கேள்வி. மாதாவை ஏன் முன்னிறுத்துறீங்க? அந்த வார்த்தையை முன்னிலைப்படுத்தல், முன்னிறுத்தல் அப்படின்னாலே
யாரோ அவங்கள முன்னாடி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள போய் நிக்கல, அவங்கள போய் நிக்கல, முன் நிறுத்துக்கல. அது நேற்றைக்கு பார்த்து அந்த அருளர் மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறவர் கடவுள். ஆக அவர் முன்னிலைப்படுத்துகிறார். இதற்கு இன்னும் ஒரு ஆழமான விவிலிய ஒரு அர்த்தம் பார்க்கணும்னா, பாவம் நடந்தவுடன் முதல் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனம் அப்படின்னால என்ன பிரதர்? வழக்கமா பின்னாடி நடக்க போறது முன்னாடி முன்னாடி சொல்றது. பைபிள்ல முதல் தீர்க்க தரிசனம் என்ன? யேசாயா 7:14 கூட இருக்குது, கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பான். அது பின்னாடி தான் வரப்போகுது. ஆனால் முதல் தீர்க்க தரிசனம் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம்கிட்ட கேட்குறாரு ஏன் தப்பு பண்ண, அவர் சொல்லார் ஏவாள் தான். ஏவாள்கிட்ட ஏன் கேட்டால் இந்த பாம்பு, அதாவது அலகை தவிர வந்து மற்றவங்க மேலே போட்டாங்க. கடைசியாக கடவுள் அலகைட்ட சொல்லும்போது அவர் அப்போ தான் முதல் தீர்க்க தரிசனம் பைபிளில் வருது. தொடக்க நூல் ஆதியாகமம் 3:15 என்ன வருது? அவர் பாம்பை பார்த்து உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் மிதிக்கும். இது வந்து ஒரு பிரிந்த சகோதரருடைய மொழிபெயர்ப்பு, அல்லது நாம் இப்பொழுது பயன்படுத்துகிற பொது மொழிபெயர்ப்பு. கேத்தலிக் மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அவள் உன் தலையை நசுக்குவாள், இது இருக்கும். என்று வேறுபாடு ஒன்றும் கிடையாது அதில். ஒன்று அது உள்ளே போனோம்னா கிட்ட இரண்டும் ஒரே அர்த்தத்தை தான் கொண்டு வரும். இப்போ சரி, இப்போ இப்போ இருக்கிறபடி அவள் வித்து உன் தலையை நசு காயப்படுத்தும். இப்போ கேள்வி, அலகையை இதான் முதல் தெற்கு தரிசனம் உண்டாக்குவேன் பின்னாடி வரக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஐ வில் புட் எனிமிட்டி பிட்வீன் யூ அண்ட் உமன், பின்னாடி வரப்போகிற ஒரு விஷயம். அப்போது அந்த பெண் அங்கே நிற்பது ஒரு பெண்ணு தான், ஏவாள் மட்டும்தான். நல்லா கவனிங்க பிரதர், நான் ஏவாள்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அப்போ அவங்களுக்கு பேர் ஏவாள் கிடையாது. அந்த பேரை பின்னாடி தான் அதான் வைக்க போகிறார். ஏதன் தோட்டத்துலேருந்து வெளியில் போகும்போது தான் அவர் ஏவாளுங்கிற பேரை வைப்பார். இப்போது அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் தான் உண்டு. என்ன பேர்? இவள் ஆணினிருந்து எடுக்கப்பட்டதால் பெண் எனப்படுவாள், மனிதனிருந்து எடுக்கப்பட்டதால் மனுஷி எனப்படுவாள். அப்போது பெண்ணுனா ஏவாளை தான் குறிக்கணும். ஆனால் அவர் சொல்கிறார் உனக்கும் அவளுக்கும் பகையை உண்டாக்குவேன்னா உன்னோட ஒத்து போகாத ஒரு பெண் வரப்போகிறான். இது நிச்சயம் ஏவாள் அல்ல, அதான் சொல்கிறார் உண்டாக்குவேன் பின்னாடி வரப்போகுது. சரி, இந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரியவும் வேண்டாம், ஆனால் கண்டுபிடிக்கலாம். அவள் பிள்ளை அவள் வித்து உன்னை மிதிக்கும். இப்போ சொல்லுங்கள், அழகையின் தலையை மிதிக்கப் போகிற அழிக்க போகிற அந்த குழந்தை யார்? இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த பொண்ணு யார்? மரியன்னை. அவ்வளோதான். முதல் தீர்க்க தரிசனமே கடவுள் வாயிலிருந்து தன்னை அவர் முன் நிறுத்தலை, ஆண்டவர் தான் அழகையை அழிக்க போறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவர் சொல்றாரு அவர் எப்படி அழிக்க போகிறார் என்றால், ஒரு பெண்ணின் வித்தாக அந்த பெண்ணுக்கும் உனக்கும் ஒத்தே போகாது. இல்ல, நல்லா திரும்ப திரும்ப கவனிங்க, பேசுறது யார்கிட்ட பேசுறாரு? இப்ப பேசிட்டு இருக்கிறது யார்கிட்ட பேசுறாரு? ஆதாம்கிட்ட பேசல, ஏவாள்கிட்ட பேசல, அழகைட்ட தான் பேசுறாரு. அந்த உனக்கும் என்பது அழகை. அவர்கிட்ட சொல்றாரு உனக்கும் இயேசு கிறிஸ்துவை பெறப்போகிற பெண்ணுக்கும் நான் பகையை உண்டாக்குகிறேன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரெண்டு பேருக்கும் எந்த காலத்திலையும் ஒருபோதும் ஒத்து போகவே போகாது. ஆக இந்த பகையை மாதா சொல்றாங்களா, நான் வந்து பேய எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்களா? அழகை சொல்லுதான் இல்ல எனக்கு, ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த பெண்ணாலத்தான் இன்னைக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். கடவுள் பலிகை பெருகி பூமியை நிறங்குன்னு ஏவாளுக்கும் அதான் கொடுக்குற கட்டளை. இனி அவர்கள் பெறப்போகிற பிள்ளைகள் எல்லாமே பாவத்தை செய்ய போறாங்க. முதல் கொலையே அந்த பிள்ளைங்க தான், மூத்த பையன் தான் பண்ண போறான். ஆனால் அவர் சொல்ல பகையை உனக்கு ஒத்து போகாதுன்னா, பாவம் இல்லாத ஒரு பெண்ணை பற்றி கடவுள் முன்குறிப்பு கொடுக்கிறார். அந்த பெண் யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க பெறப்போகிற பிள்ளை யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஆனால் அவரை எப்படி கொண்டு வர்றார்னா, பெண்ணின் வித்தாக நீ இதை செய்ய வேண்டும். ஏன்னா பாவம் வந்ததே பெண் தூண்டிவிட்டு
ஆண் ஆமா போட்டதுனால. அப்போ மீட்பு வர வேண்டியதும் பெண் ஆரம்பித்து அதற்கு ஆண் வந்து ஆமா சொல்லணும். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா பின்னாடி வரும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது தான் எல்லாம் சரியாக போகுது. குடும்பமானால் இந்த துன்பங்களும் என்னை விட்டார், ஆயினும் என் விருப்பம் இல்லை. இது ஆண்டவர் சொல்லி தான் பாட்டுகளை ஏற்றி மீட்பு கொண்டு வர போகிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி அங்கே ஏவாள் ஆமா போட்ட மாதிரி ஒரு பெண் ஆமா போடணும். அந்த ஆமாவை 33 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதோ ஆண்டவருடைய அடிமை. அப்போ அங்கே ஏவாள் கொடுக்குறாங்க, ஆதாம் வாங்கி சாப்பிட்றாரு, எல்லாரும் காலி ஆயிடும். இங்கே மாத அடிமைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளையாக பிறக்க போகிற ஆண்டவர் வந்து அதே வார்த்தைகளை 33 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணி ஏன் விருப்பம் இல்லை, உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும்னு சொல்கிறாரு. ஆக இந்த பெண் தான் மீட்பரை பெறப்போகிற பெண். இப்போ கடவுளே மீட்பு திட்டத்தை தொடக்கம் உள்ள 3வது அதிகாரத்திலேயே ஏமா உன்னைய கொண்டு நான் முன்னாடி வைக்க போகிறேன், ஏன்னா இனி அவள் பெறப்போகிற பிள்ளைகள்லாம் பாவத்துக்கு அடிமையாக வரப்போகுது, இனி மீட்புக்கு ஒரு குழந்தையை நீ பெறணும். ஆனால் அந்த குழந்தை என் பையன்தான், என்னுடைய மகன்தான் அவர், ஆனால் என் மகனாக அல்ல, பெண்ணின் மகனாக. ஏன்னா பெண்ணின் வழியாகத்தான் அவன் வெற்றி அடைந்தான். இப்போது நான் இன்னொரு பெண்ணின் வழியாக. அதனால தான் ஆண்டவருக்கு பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு, கலாத்தியர் 4:4 காலம் நிறைவேற்ற போது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். காலம் நிறைவேறும் போது யாருடைய பையன் அவர் வருவாரா? பெண்ணினுடைய பையன். ஆனால் உண்மையில் அவர் யாருடைய பையன்? பிதாவினுடைய பையன். பிதாவின் பையனாக அவர் இங்கே வந்து இந்த வேலையை செய்ய மாட்டாராம். ஏன்னா அவர் மனுஷன் இல்லை. மனுஷ ஜாதியிலிருந்து செய்யப்பட்ட தவறை மனித ஜாதியிலிருந்து ஒருத்தர் வந்து நிவர்த்தி செய்யணும். அப்போ அதுக்கு தான் அவர் பெண்ணின் மகனாக பிறக்க போகிறார். ஆக பைபிளில் ஓப்பன் பண்ணிங்கனாலே கடவுள் முதல்ல அப்பா தப்பு நடந்துட்டா எல்லாரும் ரொம்ப வருத்தப்படாங்க, இப்படியே போயிடுமோன்னு நினைக்காதீங்க, நான் இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறேன். இதுதான் பின்னாடி அருளறி மந்திரத்தில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்க போகுது. பார்க்குறதுக்கு மாதா மாதிரி இருக்கும். ஆக இப்போ உனக்கும் பெண்ணுக்கும் சொல்கிறவர் யார்? பிதா. ஆமாம். மாதாவை கொண்டு முன்னாடி நிறுத்துறது யார்? பேய்க்கு முன்னாடி பிதா. பிதா. ஆனால் பின்னாடி இருந்து அவங்கள ஜெயிக்க வைக்க போகிறது யார்? பிதா. இதுதான் டோட்டல் மாதா பக்தியும். உங்களுக்கு தெரியும், இப்போ தந்தை இருக்கிறாங்க, அவங்கள போய் கேட்டீங்கன்னாலே அவங்க ஒன்று தான் சொல்லுவாங்க, டோட்டல் மேரியாலஜி இங்கே தான் ஆரம்பிக்கும். கடவுளுக்காக மாதா, கடவுளுடைய பணியை செய்ய மாதா. ஆனால் அவங்க முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா ஒரு பெண்ணால் தான் தீமை துவக்கப்பட்டது, இன்னொரு பெண்ணால் மீட்பு துவக்கப்படணும். ஆக இது உங்களுடைய பிளானும் என்னுடைய திட்டமும் அல்ல, மூவரி இறைவனின் திட்டம். மாதாவை முன்னிறுத்தி வேலை அந்த காரியத்தை செய்ய போகிறவர் கடவுள், ஜெயிக்க போகிறவர் கடவுள். ஆனால் முன் நிறுத்தப்பட போவது யார் அப்படின்னா மாதா. இப்போ சொல்லுங்க, ஜனவரி 1 மாதா கடவுளின் தாய் திருவிழா வைக்கலாமா வேண்டாமா? அடிப்படையே இருந்துதான் நாம தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சவே என்று ஒன்று இல்லை என்றால் எல்லாருமே தவறுகளுக்குள்ளதான் இருந்திருக்கு. எல்லா பெருமையும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் இன்னொன்று அதை சொல்வேன், எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த இறைவன் ஏற்படுத்திய திருச்சபை சகோதரம் அழகா சொன்னாங்க. எல்லா புகழும் கடவுளுக்கும் திருச்சபைக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்து கத்தோலிக்க பாரம்பரியத்தில் இன்னும் ஆழமாக செல்வதற்கு நம்முடைய ஒரு சில சந்தேகங்களை இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்ம நன்றாக ஆலோசித்து நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி.